நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் மசூதியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இறை தூதர் முகமது நபிகள் பிறந்த புனித தினம் மிலாது நபியாக கொண்டாடப்படுகிறது என்றும், இஸ்லாமிய மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். முகமது நபியின் வாழ்க்கை சகோதரத்துவம், இரக்கம் மற்றும் அன்புக்கு உதாரணமாக உள்ளது என்றும், மனித குலத்திற்கு அவர் எப்போதும் ஊக்கமளிப்பவராக உள்ளார் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், முகமது நபிகளின் பிறந்த தினத்தை கொண்டாடும் மிலாது நபி திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நியாயம், சகிப்புத்தன்மை, மனிதநேயம் கொண்ட இணக்கமான சமூகத்தை உருவாக்க நபிகளின் போதனைகள் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் அமைதி மற்றும் வளம் உண்டாகட்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சகோதரத்துவம், அன்பு, நல்லெண்ணம் ஆகியவை எங்கும் தொடர்ந்து நிலை பெறட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகிழ்ச்சியான மங்களகரமான மிலாது நபி கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முகமது நபிகளின் முக்கியமான செய்தி உலக அமைதியும் சகோதரத்துவமும் தான் என்று குறிப்பிட்டுள்ள ஆளுநர், இந்த தருணத்தில் அமைதியான, முற்போக்கான, நல்லிணக்கத்துடன் கூடிய இந்தியாவை உருவாக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகமெங்கும் மானுடத்தை வழிநடத்தும் மகத்தான போதனைகளை அருளிய மாமனிதர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். வாழ்வில் சோதனைகளை கடந்து வருவதற்கான போதனைகளை வழங்கியவர் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அண்ணல் நபிகளாரின் வழிகாட்டுதல்களை முழுமையாக கடைபிடித்து வாழும் இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு மனமார்ந்த மிலாது நபி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் மிலாது நபியையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாம் அனைவரும் சகோதரத்துவம் பாராட்டி அமைதியான வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு நபிகள் நாயகம் நம்மை வழி நடத்தட்டும் என்று தெரிவித்துள்ளாா்.